வணக்கம். TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்பின் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone 13 சீரீஸில் ஆப்பிள் புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட். இந்த சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் எல்லாத்தையுமே வேறு லெவலில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஈவன் சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் அந்த பேக்ரவுண்ட் பிளர் அப்படிங்கிறது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. ஸோ இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் நிறைய ஃபீச்சர்ஸை நம்மளுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களால் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் வீடியோ எடுத்ததுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோ இன்கேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களால் அதை பண்ண முடியும். அண்ட் iMovie நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா iMovieலேயும் உங்களால் சினிமேட்டிக் மோடில் எடுக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ண முடியும், ஈஸியாக எடிட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சினிமேட்டிக் மோட் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய வீடியோஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மொத்தமாக மூணு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மொபைலில் இன்கேஸ் நீங்கள் iPhone 13 சீரீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் சினிமேட்டிக் மோடில் எடுக்கிறீங்கன்னா அதிலேயே உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே ஈஸியான ஆப்ஷன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பட் இருந்தாலுமே இது எல்லா கேஸ்லையுமே கை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோடில் ஒரு சில ஃபுட்டேஜ் எடுத்திருப்பீங்க, ஒரு சில ஃபுட்டேஜ் நார்மலாக எடுத்திருப்பீங்க. எனக்கு ரெண்டுத்தையுமே சேர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒரு சாஃப்ட்வேருக்கு போகணும், அதாவது iMovie இல்லை ஃபைனல் கட் ப்ரோக்கு போகணும். அப்படி போகும்போது உங்களுக்கு லேப்டாப் தேவைப்படும். ஸோ அந்த லேப்டாப்பில் அதாவது மேக்கில் நம்ம ஃபைனல் கட் ப்ரோ மற்றும் iMovie யூஸ் பண்ணி எப்படி வந்து சினிமேட்டிக் மோடில் எடுக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளால போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஐஃபோன் 13 மினியில் நான் ஒரு சினிமேட்டிக் ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். நான் ஜஸ்ட் அதை உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விடுறேன். ஓகே கேஸ், உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த ஃப்ளவர், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பூ எல்லாமே இப்போ ஃபோக்கஸில் இருக்குது, அங்கிட்டு வந்து உங்களுக்கு பிளராக இருக்குது. இதை நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன எடிட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்டுக்கான ஃபுட்டேஜ் தான். நான் ஜஸ்ட் இதில் எடிட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு வருது. இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு சினிமேட்டிக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் சினிமேட்டிக் மோடில் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ், அதாவது இங்கே நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது இல்லையா, இதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இங்கே வந்து ஃபோக்கஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து எனக்கு ஃபோக்கஸ் போயிடும். இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸ் இல்லை. அண்ட் இப்போ நான் திருப்பி இதை கிளிக் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஆகுது. இந்த மாதிரி உங்களால் ஃபோக்கஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்கேஸில் உங்களுக்கு இந்த ஃபோக்கஸே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டாப்பில் உங்களுக்கு தெரியும், அதாவது மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா F4.5 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எஃப் நம்பர்ஸை வந்து குறைச்சி ஏற்ற முடியும். இந்த எஃப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, டெப்த் ஆஃப் ஃபீல்டு. ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படிங்கிறது நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த எஃப் நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போக பேக்ரவுண்ட் பிளர் இல்லாமல் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குது. இதுவே நான் ஃபுல்லாக மாற்றிட்டேன்னா பேக்ரவுண்ட் பிளர் பாருங்கள் செம்மையாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு F16 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் எனிவே இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், எனக்கு இங்கே இப்போ வந்து ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வேணும், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளவர் பார்ட் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது, அங்கிட்டு இன்னொரு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்குது. இப்போ எனக்கு இதை ஃபோக்கஸில் கொண்டு வந்துட்டு அதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் உங்களுக்கு இருக்கும், எஃப் நம்பர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவல் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராக் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோக்கஸில் வந்துடும், மீதி எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வந்துடும். அகைன் நீங்கள் எஃப் நம்பர் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணுமோ அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபோன்லேயே இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அப்படியே சேவ் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த ஆப்ஷன் வந்து சேவ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பூ வந்து ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ ஓவரால் தட்ஸ் இட் கேஸ், நம்ம ஃபோனில் எடிட் பண்ணுறது அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களால் ஐஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இன்கேஸ் நீங்கள் சினிமேட்டிக் மோடில் எடுக்கிறீங்கன்னா. பட் எனிவே இப்போ எனக்கு இந்த ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாமல் இதை வந்து எனக்கு இன்னொரு ஃபுட்டேஜ் கூட சேர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லேப்டாப்புக்கு தான் போகணும். அதை நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம லேப்டாப்புக்கு வந்துடுவோம். என்கிட்ட இப்போ மேக்புக் ப்ரோ கையில் இருக்குது. அண்ட் இந்த மேக்புக் ப்ரோவில் நான் வந்து ஆக்சுவலாக FCP வச்சுருக்கேன், ஃபைன் கட் ப்ரோ இருக்குது.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஐமூவியுமே இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் கட் ப்ரோல எப்படின்னு காமிச்சேன். ஏன்னா ரெண்டு மெத்தருமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். நான் பொதுவாக ஃபைனல் கட் ப்ரோ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நான் ஃபைனல் கட் ப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் கட் ப்ரோவில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு. ஸோ ஃபைனல் கட் ப்ரோ வெர்ஷன் 10.6 இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபைனல் கட் ப்ரோக்கு அப்டேட் பண்ணிக்கங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், மேக்ஓஎஸ் மாண்டர்டே அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மேக்ஓஎஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சினிமேட்டிக் மோடில் எடுக்கப்பட்ட வீடியோஸை எடிட் பண்ண முடியும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். அதாவது நார்மலாக நீங்கள் ஏர் ட்ராப் பண்ணுறீங்க இல்லை நார்மலாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரே உங்களுக்கு இருக்காது. அண்ட் இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஐஃபோனில் நான் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறேன். அண்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் ஏர் ட்ராப் கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம ஏர் ட்ராப் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒன்று காமிச்சிட்டு இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த இதில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து இனேபிள் பண்ணிக்கோங்க. இதை இனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உங்களோட மேக்குக்கு வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சினிமேட்டிக் மோடை வந்து எடிட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் நார்மல் வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஓகே கேஸ், இந்த ஃபைல் நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் கட் ப்ரோவில் ஒரு புது லைப்ரரி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ லைப்ரரி பொதுவாக நான் வந்து டவுன்லோட்ஸில் ஜஸ்ட் ஸோ சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணுறேன். சினி அப்படிங்கிறத ஃபோல்டருக்குள்ள ஸோ சினிமேட்டிக் அப்படின்னு நம்ம ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணணும். சினி அப்படின்னே கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து இப்போ 4K தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே நம்ம 1080p தான் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சினிமேட்டிக் மோடு அப்படிங்கிறது 1080p லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு 4K சினிமேட்டிக் மோடு எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் 4K போட்டாலுமே 1080p தான் ஸ்டிச் ஆகி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நம்ம 1080p HD கொடுத்துடலாம். அண்ட் ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ ஓகே, இப்போ நம்ம இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபைண்டருக்குள்ளே போயிட்டு ஆக்சுவல் டவுன்லோட்ஸில் என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் இருக்குது. அதாவது அந்த ஃபைல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த சினிமேட்டிக் மோடில் எடுக்கப்பட்ட ஃபைலை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டாடேட்டாவோட வரும்போது, அதாவது நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து வரும். ஆக்சுவலாக அது ஒரு ஃபைல் தான், பட் இருந்தாலுமே இந்த மாதிரி 4 ஃபைல்ஸ் வந்து உள்ளே இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஃபைல் பார்த்திங்கன்னா இது தான். உங்களுக்கு IMG அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு இருக்கும், இ இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஃபைல். இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் டைம் லைனுக்குள்ளே டேரக்டாக ட்ராப் பண்ணலாம். அண்டு ஆக்சுவலாக இது HDR கண்டென்ட் அப்படிங்கிறதுனால ஃபைனல் கட் ப்ரோவில் இந்த மாதிரி கேட்குது. ஸோ இதுக்கு நான் வந்து கலர் வந்து மாற்றணும். நான் கலர் வந்து ரெக் 2020 கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு கீழே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களால் அந்த சினிமேட்டிக்கான டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் புதுசாக இருக்கும். இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கிளிப்பை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதாவது டபுள் டேப் பண்ணி உங்களோட மேக்கில். அண்ட் இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஷோ சினிமேட்டிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த சேம் ஃபோக்கஸ் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி ஃபோனில் பார்த்த மாதிரி ரெண்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ ஃபோக்கஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே இல்லை, இங்கே வந்து ஃபோக்கஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் இதை வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு என்னால் ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எஃப் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வரும். எஃப் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேயே உங்களுக்கு தெரியும் சினிமேட்டிக் மோட் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது அதாவது அந்த பேக்ரவுண்ட் பிளர் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கிடையாது, கொஞ்சம் உங்களுக்கு அங்கங்கே அப்படி தான் இருக்கும். எனிவே இப்போ தான் அந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை டெலிட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களால் புது ஃபோக்கஸ் பாயிண்ட்டையும் க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ஃபோனில் பார்த்த மாதிரி ஸ்க்ரீனில் ஜஸ்ட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப் நம்பர் வந்து டிக்ரீஸில் தான் இருக்குது, ஜஸ்ட் எஃப் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஐஃபோன் 13 mini நம்ம ரொம்ப கிட்ட போனதுனால இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகும். அண்ட் ஓகே கேஸ், நம்மளுக்கு ஃபைனல் கட் ப்ரோ பொறுத்த வரைக்கும் தட்ஸ் இட். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும், அதாவது என்டர் ஆகி உங்களுக்கு ஃபைல் வந்து ஃபைனலாக கிடச்சிரும். அண்ட் இப்போ நம்ம வந்து iMovie எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் iMovie அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நான் பொதுவாக iMovie வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் இந்த ஒரு வீடியோக்காக தான் நான் இன்ஸ்டாலே பண்ணியிருக்கேன். ஏன்னா iMovie வந்து ரொம்ப பேசிக் திங்ஸ் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புது வெர்ஷனில் வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் மோடுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பண்ணதுனால இதை நான் ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் அகைன் அந்த சேம் ப்ராசஸ் தான், நம்மளுக்கு ஃபைனல் கட் ப்ரோவில் எப்படி பண்ணோமோ அந்த சேம் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபைலை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுங்க.
ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் வேணும்னா உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த அதே விஷயங்கள் தான். உங்களுக்கு மேலே வந்து சினிமேட்டிக் மோடுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருந்துச்சு, இங்கே வந்து மேலே டாப்பில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு எஃப் நம்பர்ஸும் உங்களால் டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து அதே மாதிரி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ சினிமேட்டிக் எடிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வரும். அங்கே மேலே வந்து இங்கே கீழே வருது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் எனிவே, இப்போ வந்து நம்மளால் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை டெலிட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் புதுசாக ஒன்று வேணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதுக்கு கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு எஃப் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளாக உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். உங்களோட ஐஃபோனில் மட்டும் நீங்கள் மேக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சினிமேட்டிக் மோடில் இருக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ மூலமாக ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, பிடிக்கல அப்படின்னா தாளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே கேஸ், எனிவே மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Oh, 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 oh